ஹலோ வீவர்ஸ், தேங்காய் பர்பி செய்பவர் திண்டிவனம் சமையல் நிபுணர் ரகுவின் தங்கை பிரேமா. 70+ வயது நிறைந்தவர். தேங்காய் துருவல் ப்ளஸ் 10 ஏலக்காயை மிக்சியில் அரைத்து கொள்ளவும், வானிலையில் தண்ணீர் சிலர் ஊற்றி காய்ந்ததும் 3/2 கரண்டி சர்க்கரையை சேர்த்து நன்கு புரட்டி கொடுக்கவும், நுரைத்து வந்ததும் பால் வெண்மை நிறத்திற்காக பால் சிறிதளவு ஊற்றிக்கொள்ளவும். நுரை வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள், அலா நுரை நன்றாக நுரைத்து வந்ததும் ஓரங்களெல்லாம் பெரட்டி பெரட்டி கொடுங்க. அந்த வானிலையில் ஓரங்கள்லாம் நன்றாக அவங்க செய்வது போல் நன்றாக இதே மாதிரி கலக்கி கொண்டே இருக்கவும். அடுப்பை சிம்மில் வைத்து கொண்டு கலக்கவும். பின்பு தேங்காய் துருவலை எடுத்து அந்த கலவையுடன் சேருங்கள். சேர்த்த பிறகு நெய் கொஞ்சம் ஊற்றி சைட் பை சைட் அந்த தட்டிலும் நெய்யை நன்றாக தடவிக்கொள்ளுங்கள். பின்பு நன்றாக தேய்த்து தடவிக்கொள்ளவும். வானலி சிம்மில் உள்ளதால் கவலை வேண்டாம். பின்பு அந்த தேங்காய் பர்பி கலவை நன்றாக கலக்கி விடவும், பிரட்டி பிரட்டி விடவும். உரங்கள் இருப்பதையும் அப்பப்போ எடுத்துகிட்டு நன்றாக விடவும், பிரட்டி கொண்டே இருங்கள். இதில் கொஞ்ச நேரம் காட்டும், நிறைய நேரம் நன்றாக பிரட்டி கொண்டே இருக்க வேண்டியதாக தான் உள்ளது. அப்பொழுது தான் பர்பி வருகிறது. இப்போ பாருங்கள், அந்த வானிலையில் ஒட்டாமல் பர்பி வந்த அந்த கலவையானது, சர்க்கரை ப்ளஸ் தேங்காய் கலவையானது வந்துவிட்டது. பிறகு அடுப்பிலிருந்து வானொலியை இறக்கி நாம் நெய் சேர்த்த தட்டில் நன்றாக சமமாக தட்டி கொண்டு அதை பர்பி போல் அதாவது ஸ்லைஸாக செய்து கொள்ளுங்கள். பாருங்க பர்பி எப்படி சொல்கிறேன், சூப் சந்ததை சூப்பரதை. Very fine.